ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சி டாட் காம். கோதுமை மாவில் நல்லா வாயில் வச்சதும் கரையிற மாதிரி டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ நான் அதுக்கு ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். மிஷின் கப்பில் அளந்தெடுக்கிறதுனால எடுத்துக்கலாம், இல்லை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சின்ன கப்பு அதில் அளந்தெடுத்துக்கிட்டாலும் ஒரே கப்பால் அளந்தெடுக்கும் போது எல்லா அளவுகளும் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம எந்த கப்பால் கோதுமை வளர்ந்தெடுத்தோமோ அதே கப்பால் கால் கப் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நெய் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நெய்க்கு பதிலாக கால் கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயிலோ சன்ஃப்ளவர் ஆயிலோ கடாயில் சேர்த்துட்டு நல்லா சூடாக விட்டுடுங்க. இப்போ நல்லா சூடானதுக்கு அப்புறமா இது கூட நம்ம ஒரு கப் அளவுக்கு கோதுமாவை சேர்த்துக்கலாம். கோதுமாவை அளந்து எடுக்கும்போது ரொம்ப அழுத்தி அழுத்தி எடுக்காதீங்க, நார்மலாக நம்ம எப்பயும் அளந்தெடுக்கிற மாதிரி அளந்தெடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு இனிப்புலேருந்து இந்த நெய் அளவுகள் எல்லாம் கரெக்டாக வரும். நீங்கள் கோதுமாவை அழுத்தி எடுத்துட்டிங்கன்னா நமக்கு நெய்யும் பத்தாத மாதிரி இருக்கும், அப்புறம் இனிப்பும் பத்தாத மாதிரி இருக்கும். அதனால் கரெக்டாக ஒரு கப் அளவுக்கு எப்பயும் நம்ம நார்மலாக அளந்தெடுக்கிற மாதிரி அளந்தெடுத்துட்டு நல்லா மிதமான தீயில வச்சு வறுத்துக்கிட்டே இருங்க. அந்த கோதுமை மாவோட பச்சை வாசனை மாறிட்டு நல்ல ஒரு பொன்னிறம் வரும். அது கரிஞ்சி போகாது, ஆனால் நல்ல ஒரு கலர் வரும். அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கலாம். இப்போ இந்த மாவு கூட நம்ம ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்து வதக்கும் போது அந்த பர்ஃபிக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும், வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம லாஸ்ட்டாக சேர்க்கறத விட மாவு கூட சேர்த்து வதக்கும் போது அந்த கோதுமை மாவோட பச்சை வாசனை போயிட்டு நல்ல ஒரு மணம் வரும். இப்போ நம்ம இன்னைக்கு ஒரு கப்பு கோதுமை மாவுக்கு கால் கப் அளவுக்கு நெய் விட்டுருக்கோம். உங்களுக்கு நெய் அதிகமாக தேவைன்னா நீங்கள் ஒரு அரை கப் அளவுக்கு கூட நெய் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், கோதுமை மாவோட கலர் மாறிட்டு நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிடுது. இந்த ஸ்டேஜில் ஒரு ரெண்டு பாதாமை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது இந்த பர்ஃபி சாப்பிடும்போது வாயில் அங்கங்கே கடிப்படுறது நல்லாயிருக்கும். நம்ம எந்த கப்பால் கோதுமை வளர்ந்தெடுத்தோமோ அதே கப்பால் அரை கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஸ்வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பாகுபதெல்லாம் எதுவுமே இல்லைன்றதுனால பிகினர்ஸ் கூட ரொம்ப தைரியமாக ட்ரை பண்ணலாம். நல்லா இந்த கோதுமை மாவு நெய்யில் வறுபட்டதுனால அந்த கோதுமாவோட பச்சை வாசனை போயிட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாயில் வச்சதும் கரைஞ்சிடும், அந்த அளவுக்கு நல்லா மெல்ட்டிங்கான ஒரு ஸ்வீட்டாக இருக்கும் இது. இப்போ கோதுமை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. ஓரளவுக்கு நல்லா சுருண்டு வந்ததுக்கு அப்புறமா நமக்கு இனிப்பு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு கப்பு கோதுமாவை எடுத்தோம், அதுக்கு அரை கப் அளவுக்கு பொடிச்ச வெள்ளத்தை சேர்த்துக்கலாம், இனிப்பு சரியாக இருக்கும். உங்களுக்கு நல்லா இனிப்பு தூக்கலாக வேணும் அப்படின்னா ஒரு முக்கால் கப் அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்க வெள்ளம் நல்லா உருகிட்டு இந்த மாவு பார்த்தீங்கன்னா நமக்கு கடாயில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வரும். அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக அந்த ஸ்வீட்டை செஞ்சிடலாம் நம்ம. இப்போ இந்த அளவுக்கு சுருண்டு வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதை ஒரு நெய் தடவுன பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இந்த பிளேட்டில் மாற்றிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா சமன்படுத்தி விடும்போது அது நல்லா செட் ஆகிடும். ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுட்டு நம்ம இதை கட் பண்ணி சர்வ் பண்ணலாம். நம்ம ஒரு சின்ன கப்பால் தான் கோதுமாவை எடுத்தோம், அது நமக்கு இந்த அளவுக்கு ஸ்வீட் கிடைச்சிருக்கு பாருங்க. நீங்கள் இந்த வெள்ளத்துக்கு பதிலாக சர்க்கரை சேர்த்தும் இந்த ஸ்வீட் பண்ணலாம். சர்க்கரை, நாட்டு சர்க்கரை எது வேணால் சேர்த்துக்கலாம். நிறைய பேர் வந்து ஸ்வீட்டுக்கு வந்து சர்க்கரை இல்லாமல் வெள்ளம் சேர்த்து ஸ்வீட் கேட்டுட்டு இருந்தீங்க, அதனால தான் நம்ம இன்னைக்கு கோதுமை மாவில் சர்க்கரைக்கு பதிலாக வெள்ளம் சேர்த்து இந்த ஸ்வீட் செஞ்சுருக்கோம். இதுவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நம்ம ஒரு ரெண்டு நாள் வச்சுருந்து சாப்பிட்லாம், கெட்டு போகாது. ரெண்டு நாளைக்கு மேலே இது வந்து வச்சுருக்க முடியாது, ஏன்னா நம்ம இதில் பால் சேர்த்துருக்கிறதுனால. இப்போ இந்த மாதிரி நல்லா சமன்படுத்தி விட்டுட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக பாதாமை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா அழுத்தி விடும்போது அதில் நல்லா செட் ஆகிடும். நம்ம கட் பண்ணி எடுக்கும்போது கீழே உதிராமல் இருக்கும். இப்போ நான் இதை ஒரு அரை மணி நேரம் அப்படியே செட் பண்ணிட்டேங்க. இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ கட் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப கம்மியான அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா டேஸ்டியான இந்த கோதுமை மாவு பர்ஃபியை நம்ம செஞ்சுருக்கோம். அதுவும் சர்க்கரை சேர்க்காம வெள்ளம் சேர்த்து செஞ்சுருக்கோம். இப்போ நான் அதை எடுத்து காட்டுறேன் பாருங்க, இது எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு.
நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ஸ்வீட் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.